இவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானம் செய்வோம். அது இயேசு கிறிஸ்துவனுடைய சீடனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3வது கடிதம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனிதனாகிய யோவான் அப்போஸ்தலன் மூலம் ஆண்டவர் நம்மை இப்படி அழைக்கிறார், பிரியமானவனே. ஒருவேளை நமக்கு அறிமுகமானவர்கள் நம்மை பாராட்ட மறுப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உயர்விலே சந்தோஷப்பட மாட்டார்கள், நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய நற்பெயரிலே அவர்கள் பிரியம் கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லுகிறார், தன்னுடைய தாசன் மூலம், பிரியமானவனே, எவ்வளோ பெரிய அற்புதமான ஆசீர்வாதமான ஆச்சரியமான ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள், பிரியமானவனே என்று வேதம் சொல்கிறது. ஆம், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். தானியேல் தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை அழைக்கிறார். தானியேல் 9:23 பிரியமானவனே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி தானியேல் ஆண்டவர் பிரியமானவனே என்று அழைக்கிறார். காரணம், ஆண்டவரோடு அவர் நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு வாலிபனாயிருந்தார், ஒரு தேவ மனிதனாயிருந்தார், ஒரு தேவ புருஷனாயிருந்தார். தேவனோடு பேசுகிறவர்கள் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும், தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டபடியினாலே கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படி என்று சொல்லி. சங்கீதம் 47:4 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான யாக்கோபின் சந்ததியை அவர் ஆசீர்வதிப்பதாக அந்த வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். காரணம், யாக்கோபு ஆண்டவரிடத்தில் இரவெல்லாம் தன்னுடைய நேரங்களை செலவிட்டு ஆண்டவரிடத்தில் அவன் நல்ல ஒரு வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யாக்கோபுனுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள், அவர்கள் 12 கோத்திரங்களாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தர் யாக்கோபின் பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று உயர்த்தி ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் என்று சொல்லும்போது தேவனுடைய பிரபு என்று பொருள். காரணம், அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாயிருந்தார். இன்றைக்கும் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல. கவனியுங்கள், நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது, ஆத்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அழிவே கிடையாது. நல்லது செய்தால் அது ஆண்டவரோடு இருக்கும், தீமை செய்தால் அது தேவனுடைய தண்டனையிலே தள்ளப்பட்டு, தேவனுடைய ஆக்கினையிலே தள்ளப்பட்டு நரகத்துக்கு அனுப்பப்படும். ஆத்மா வாழ்கிறது போல இந்த ஆத்மா வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆத்மா வாழக்கூடாதபடி பிசாசு நம்முடைய எல்லைகளிலே சில தடைகளையும் சில முட்களையும் சில வேதனையான காரியங்களையும் அவன் விதைப்பான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலும் கூட ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் சத்துருவாகிய பிசாசு இந்த ஆத்மா வாழாதபடி
இந்த ஆத்மா ஈடேறாதபடி, இந்த ஆத்மா தேவனோடு உறவு கொள்ளாதபடி, ஐக்கியம் ஏற்படுத்தி கொள்ளாதபடி பிசாசு தடை செய்வான். எப்படி? மார்க் எழுதின சுவிசேஷம் 7:21 இந்த ஆத்மாவில் பிசாசு விதைக்கிற தீமையான காரியங்கள், பிசாசு கொண்டு வரக்கூடிய அசுத்தமான காரியங்களை பற்றி ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:21 காரியங்கள் அங்கே மார்க்கு சுவிசேஷத்தில் பட்டியலிடுவதை நாம் பார்க்க முடியும். இந்த 13 காரியங்கள் நம்முடைய மனதிலிருந்து தோன்றுகிறது. நம்முடைய மனம்தான் ஆத்மா என்று வேதம் அழைக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த மனம் அசுஸ்திப்படாதபடி இந்த தீமையான காரியங்களை நம்மை விட்டு அகற்றுவோம். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:8 உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது, நம்முடைய வாழ்க்கை தோல்விகள் நிறைந்தது, நம்முடைய வாழ்க்கை இழப்புகள் நிறைந்தது, நம்முடைய வாழ்க்கை ஏக்கங்களால் ஸ்தோத்திரம் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு துளிர்த்து. இந்த நாட்களிலே ஆண்டவர் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையை துளிர பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். ஒரு செடி துளிர்விடும்போது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஸ்தோத்திரம். கண்ணை கவரும். அதனுடைய ஸ்தோத்திரம் தோற்றத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஏக்கம் உண்டாகும். அதுபோல நம்முடைய வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கப் போகிறது. எப்படி துளிர்க்கப் போகிறது? சுகத்துடனும் பலத்துடனும் தேவனுடைய ஆசீர்வாதத்துடனும் அது சீக்கிரமாக துளிர்விடப் போகிறது. உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் எல்லாவற்றிலும் சுகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். குறிப்பாக நாம் சுகம் பெறாதபடி நம்முடைய சரீரத்தில் ஏராளமான பாடுகளும் ஏராளமான பலகீனங்களும் நம்முடைய சரீரத்தில் ஸ்தோத்திரம் நம்மை பாதிப்புக்குள்ளாக நடத்துவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தில் எண்ணுக்கடங்காத பலகீனங்கள் நம்மை தாக்குவதை நாம் பார்க்கிறோம். இந்த சரீரம் தேவன் தந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் நாம் விடுதலை பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அவரை விசுவாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 12 உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ வேதனையோடு இருந்தபோது விசுவாசத்தோடு ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்டால் வல்லமை புறப்பட்டது. 18 கூனியாய் எவ்வளவேனும் திரும்பி பார்க்கக்கூடாதபடி கூனியாயிருந்த அந்த ஸ்திரீ ஆண்டவர் தொட்டபோது அவள் முதன்முறையாக நிமிர்ந்து இந்த பூலோகத்தை பார்த்தாள், ஆண்டவரை பார்த்தாள் என்று வேதம் சொல்கிறது. இந்த கால வேளையில் என்னுடைய செய்தி கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நிமிர பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களுடைய தலை உயர்த்த போகிறார். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நடக்க போகிறீர்கள். இந்த சமுதாயத்தில் எந்த இடத்துல தலை குனிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய தலை உயர்த்த விரும்புகிறார். நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரீர சுகம் அவசியம். நம்முடைய பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் தான் நம்முடைய குடும்பங்களை நாம் நேர்த்தியாய் நடத்த முடியும். நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்க முடியும். நம்முடைய குடும்பங்கள் நம்ம மூலம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆகவே இந்த சரீரமாகிய தேவ ஆலயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆவி பரிசுத்தமாக இருக்கட்டும், நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்கட்டும், நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கட்டும். நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் நம் முழுமையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை விசேஷ விதத்தில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக விசேஷ விதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் இந்த கால வேளையில் நம் ஒவ்வொருடைய சிரசிலும், உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும், இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவகாரம் நீட்டப்பட்டு ஒவ்வொருடைய சிரசிலும் சுகத்தோடு வாழும்படியாக, ஆசீர்வாதத்தோடு வாழும்படியாக, நன்மையோடு வாழும்படியாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.